வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல பால் கொழுக்கட்டை வந்து யூஸ்வலா எல்லாருமே செய்யறது தான், ஸ்வீட் பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை அப்படின்னாலே தேங்காய் பால் எடுத்து வெல்லம் போட்டு, மூணு பால் எடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பால்ல வெள்ளத்துல வந்து வெள்ள கரைசல்ல வந்து அந்த பால் மணி கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த அரிசி வேக வைக்கும் போதே வந்து கொஞ்சமா அதோட வெள்ளம் சேர்த்து தான் கலருவேன், அப்பதான் அதுலயும் ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படிங்கறனால அதை கலரிட்டு அப்புறம் அந்த வெள்ள தண்ணியில நல்லா வேக விட்டுட்டு அப்ப வந்து ஃபுல் வெள்ள தண்ணியில பாகு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அதோட எசன்ஸ் ஃபுல்லா அது ஃபுல்லா இழுத்துக்கும். அந்த அளவுக்கு வெள்ள தண்ணியில வந்து அந்த பால் கொழுக்கட்டையை வந்து நல்ல மணி கொழுக்கட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டதுக்கு அப்புறம் அதோட மூணாவது பால், ரெண்டாவது பால், ஃபர்ஸ்ட் பால்னு கடைசியா விட்டது, ஃபர்ஸ்ட் பால் விட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா ஏலக்காய் பொடி போட்டு இறக்கினாக்க பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இது ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்க எல்லாருக்குமே. இந்த மெத்தட்ல செஞ்சேன்னாதான் அந்த வந்து பால் கொழுக்கட்டை வந்து நல்லா ஸ்வீட்டா, உள்ள அந்த அரிசி மாவோட இது வந்து பிளெயினா இருக்கக்கூடாது, அதுலயும் ஸ்வீட் இருக்கணும் அப்படின்னா தான் வந்து அந்த பால் கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டை நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இதை போல நீங்களும் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி மெத்தட்ல இத வந்து ஏன் டிஃப்ரெண்டா ஒரு காரம் வச்சு கார பால் கொழுக்கட்டை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அதுல வந்து அந்த மெத்தட்ல நிறைய பிளேவர்ஸ்ல பண்ணலாம், இதை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ்ல பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பாத்துடலாம். இதுக்கு வந்து கேரட்டு, கோசு, கொடமிளகா, ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், புதினா ஒரு மூணு, ஒரு தேங்காய், தேங்காயோட தண்ணி, இளநீ, கொஞ்சமாக வெங்காயம். வெங்காயம் சேர்க்காத வாளுக்கு அப்படிங்கிறதுனால நான் வெங்காயத்தை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து அரிசி மாவு, மாவு கலரும் போது இந்த புதினா ஃப்ளேவரோட நம்ம கலரலாம். உப்பு, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு போட்டு அதை அரைச்சி அந்த இதை வந்து இந்த புதினா வந்து லீஃப் வந்து கிரன்ச்சியாக அரைச்சி அந்த மாவில் மேலே தெரியற மாதிரி பண்ணாதான் அது அதோட ஃப்ளேவர் அந்த இது வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும். அந்த புதினா, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லா புதினா பச்சை மிளகாயும் வச்சு அந்த மாவில் போட்டு கலரணும். அந்த மாவில் போட்டு கலரும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த காய் வெஜிடபிள் எல்லாம் வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு இதை மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் சேர்க்கறவாளாதான் வெங்காயத்தையும் சேர்த்து இதோடையே வதக்கிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா வெங்காயத்தை தனியா வதக்கி அப்புறம் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணினதுக்கு அப்புறம் இதுல வந்து மூணாவது பால், ரெண்டாவது பால், மூணாவது பால் விடும்போது அந்த மணி கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தது, இந்த புதினா பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு அந்த மணி கொழுக்கட்டையை வந்து தனியா வேக வச்சு இட்லி இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்சது வந்து மூணாவது பால் விடும்போது இதெல்லாம் வதக்கிண்டு அந்த மூணாவது பால் விடும்போது அந்த மணி கொழுக்கட்டையை போட்டு வேக வச்சு அதோட சேர்த்து கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த புதினா பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கும் நல்லாவே அரைச்சு அந்த மாவோட கலரிட்டு இந்த மாவு கலரத்துக்கு முன்னாடியே இந்த பட்டர் சேர்த்து இது மூணுத்தையும் நல்லா வதக்கின்றதுக்கு அப்புறம் பச்சை மிளகாயும் புதினாவும் போட்டு அரைச்ச அந்த மாவை வந்து இதோடய சேர்த்து போட்டு கலரினாக்கா அந்த காயும் சேர்த்து அதோடய மிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி மணி கொழுக்கட்டை மாவு கலரின்றதுக்கு அப்புறம் அதை வேக வச்சு கூட நம்ம மூணாவது பால், ரெண்டாவது பாலில் விட்டு இறக்கி எடுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ நான் பண்ண போகிறது காயெல்லாம் வந்து வெளியில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன், புதினாவும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு மாவு கிண்டிக்க போகிறேன். இப்போ வந்து புதினாவும் பச்சை மிளகாயும் நல்லா கிரன்ச்சியாக இதை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் தண்ணி, இளநீ தண்ணியில் இது 1/3 கப்பு, ஒரு கப்பு இல்லை 1/3 கப்பில் ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இன்னும் கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை வந்து நான் அரிசி மாவில் ஆட் பண்ணாமல் இதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டுருக்கேன், ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம என்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோமோ அதை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாவுக்கு தேவையான சால்ட் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து இந்த அரிசி மாவை இதோட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி நெய்யும் எடுத்துக்கலாம். இது வந்து புதினா ஃப்ளேவரில் நம்ம வந்து காரக்குழக்கட்டை செய்யலாம். இதே போல் வேறு யாராவது வீடியோ போட்டிருக்காளா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதுவே வந்து நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ இது ஆறித்துனா நல்லா கெட்டி ஆகிடும். நல்லா கொஞ்சம் எண்ணெயை துவச்சுண்டு குட்டி குட்டியாக உருட்டி இதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இப்போ இந்த மணிக்கொழுக்கட்டை எல்லாமே அரிசி மாவு ஆறினதுக்கப்புறம் இதை போல் உருண்டை உருட்டியாச்சு. இது அடியில் தண்ணி விட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு கலரி வச்சு ஆறுறதுக்குள்ளே இதை வந்து தேங்காய் அரைச்சேன்னு வந்திருக்கேன். தேங்காய் வந்து இதோட நான் பச்சை மிளகாய் சேர்த்து அரைப்பேன். எப்போதும் இன்னைக்கு அரைக்கலை, தாளிச்சு கொட்டுறதில் குட்டிக்கலாம். இதில் வந்து புதினாவும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் செய்யறது தாளிச்சு கொட்டுற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பால், ரெண்டாவது பால், மூணாவது பால், மூணு பால் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கோம். இப்போ அரிசி மணிக்கொழுக்கட்டை வேக வெந்துருக்கு. இப்போ இது வந்து மணிக்கொழுக்கட்டை எல்லாமே வெந்தாச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆயில் சேர்த்தெல்லாம் தேங்காய் பாலோட மிக்ஸ் ஆகும்போது அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் வந்து பட்டர் இல்லைன்னா நெய், அது வந்து பாலோட நல்லா மிக்ஸ் ஆகும், தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால தான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து கீ இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பச்சை மிளகாய் வந்து நான் தேங்காயோட அரைச்சி விடலை அப்படிங்கிறனால பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கோஸு, கேரட்டு, கொடமிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது லேசா ஒரு வதங்க வதங்கட்டும். இதே மாதிரி அன்னண்ட பக்கம் அடுப்புல வந்து சின்ன குட்டி இழுப்ப சட்டியில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இன்னைக்கு சில பேர் சேர்த்துக்க மாட்டா அப்படிங்கறதுனால நான் வந்து வெங்காயத்தை தனியா வதக்கி அதை ரெண்டு பிரிவா பிரிக்க போறேன். வெங்காயம் சேர்த்து ஒண்ணு, வெங்காயம் சேர்க்காத ஒண்ணு அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே பண்ணி சேர்ந்து பண்ணி எடுத்துனதுக்கப்புறம் இதுலேருந்து தனியாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணாவது பால் விட போகிறோம். மூணாவது பால் ஆட் பண்ணிக்கோங்க. மூணாவது பால் ஆட் பண்ணினதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கூட ஆகிடுது அப்படிங்கிறனால சேர்ந்த மாதிரி இருக்காம இருக்கு. அதனால தனித்தனி உருண்டைகளாக எடுத்து தனித்தனியாக போடும்போது அது தனித்தனியாக பிரிஞ்சிரும். அந்த இது தேங்காய் தண்ணியில் கொதிக்கும் போது அது தனியாக வந்துடும். அதனால தனித்தனியாக இதை ஆட் பண்ணிக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது வந்து பால் கொழுக்கட்டையும் இதோட சேர்ந்து அதோட மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த புதினா ஃப்ளேவரோட அந்த அரிசி மாவு கொழுக்கட்டையும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இப்போ இதை வந்து ரெண்டாவது பால் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புதினா ஃப்ளேவர் வெஜிடபிள் புதினா
பால் கொழக்கட்டை. இது காரம் போட்டு பண்ணியிருக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கோ. இதே வந்து இந்த அரிசி மாவில் வந்து புதினா ஃப்ளேவர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு நாள் நீங்கள் வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தக்காளி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதோடையே சேர்த்து தக்காளி கூட நம்ம வதக்கி போட்டுக்கலாம். என்ன வெஜிடபிள் வேணும்னாலும் நம்ம இதில் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை வந்து பிளெயினாக காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. தேங்காய் பால் ப்ளஸ் அரிசி மாவு தான் இது. எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதே மாதிரி நேற்றுக்கு வந்து பேன் கேக் வந்து மைதாவில் செஞ்சுருக்கேன். அதை வந்து ஒருத்தர் இது போட்டிருக்கா, மைதா வந்து ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. கண்டிப்பாக இதுதான் அது. ரேராக யூஸ் பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாள்னாக்கா மைதாவில் ஆட் பண்ணிக்கலாம், மைதாவில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் பேன் கேக்கு ரெடி பண்ணி பாருங்க. இப்போ இந்த பக்கம் வெங்காயம் வதங்கியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த அரிசி மாவு பால் பாலோட சேர்ந்து இந்த வெஜிடபிளோட சேர்ந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே போல் யாருமே இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டான்னு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறையா மெத்தடில் பண்ணலாம். இதே வெஜிடபிளை இந்த அரிசி மாவோட சேர்த்து கலரும் போதே சேர்த்து கலருனாக்கா அந்த மாவோடையே சேர்த்து வரா மாதிரியும் வரும். இதை அப்படியே வந்து இட்லி வேக்காடில் வேக வச்சு எடுத்து நம்ம அம்மணி குழக்கட்டை மாதிரி அப்படியே கூட சாப்பிடலாம். வெஜிடபிள் குழக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடலாம். இந்த தேங்காய் பாலோட சேர்த்து போட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். தேங்காய் பாலோட டேஸ்ட் ஏற்கனவே உங்களுக்கு கேட்கவே வேண்டாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே வந்து அரிசி மாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். காய்கறிக்கும் இந்த தேங்காய் பாலுக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை. அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பால் கொதிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டாவது பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பால் விடலாம். ஃபர்ஸ்ட் பால் விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இல்லைன்னா பிரி பிரியா ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் பால் விட்டோம்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதோட மேலே கொஞ்சமா பெப்பர் பவுடர் துளியோண்டு பட்டர் ஆட் பண்ணி இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இது வந்து வெங்காயம் இல்லாம இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் இல்லாம தனியா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இதோட இந்த வதக்கின வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பட்டரை முன்னாடியே ஏற்கனவே வதக்கி வச்சாச்சு. இதோட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதோட கொத்தமல்லி. செம்ம டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த பால் குழக்கட்டை, காரம் போட்டு பால் குழக்கட்டை, இந்த புதினா வெஜிடபிள் பால் குழக்கட்டை, வெஜ் புதினா பால் குழக்கட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேற ஒரு நல்ல புது புது டிஷ்ஷோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.